தமிழ்நாடு அரசு நிறைவேற்றிய மசோதாக்களுக்கு ஒப்புதல் வழங்குவதில் தாமதம் ஏற்பட்டதால் அரசுக்கும் ஆளுநர் ஆர் என் ரவிக்கும் இடையே மோதல் தொடங்கியது. தொடர்ந்து பல்வேறு விவகாரங்களில் தமிழ்நாடு அரசின் செயல்பாடுகள் குறித்து மறைமுகமாக அவ்வப்போது ஆளுநர் ஆர் என் ரவி சாடி வருகிறார். வெளிநாடு சென்று பேசி அழைப்பதால் முதலீட்டாளர்கள் வரமாட்டார்கள். அதற்கான சூழலை உருவாக்க வேண்டும். அதுவே அவர்களை ஈர்க்கக்கூடியதாக இருக்கும் என்று ஆளுநர் ஆர் என் ரவி முதல்வர் சமீபத்தில் மேற்கொண்ட வெளிநாட்டு பயணத்தை சாடியிருந்தார். 2023 ஜூன் மாதம் அமலாக்கத்துறையால் செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்டதைத் தொடர்ந்து 2023 ஜூன் மாதம் வேலைவாய்ப்பு மோசடி வழக்கில் குற்றவியல் நடவடிக்கைகளுக்கு மத்தியில் தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி செந்தில் பாலாஜியை அமைச்சர்கள் குழுவில் இருந்து நீக்கினார். உடனடி முதல்வர் ஸ்டாலின் பாலாஜியை இலாகாயில்லாத அமைச்சராக தக்க வைத்துக் கொண்டார். மேலும் அமைச்சரை பதவி நீக்கம் செய்ய ஆளுநருக்கு உரிமை இல்லை என்றும் இந்த விஷயத்தை தனது அரசாங்கம் சட்டப்பூர்வமாக சந்திக்கும் என்றும் கூறினார். முதலமைச்சர் பரிந்துரை செய்யாமல் ஒரு அமைச்சரை ஆளுநர் பதவி நீக்கம் செய்ய முடியாது என்று உயர்நீதிமன்ற தீர்ப்பையே அங்கீகரித்து உச்சநீதிமன்றமும் செந்தில் பாலாஜிக்கு எதிரான மனுவை தள்ளுபடி செய்தது. இந்த நிலையில் 6 மாதத்திற்கும் மேலாக புழல் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கும் இலாகா இல்லாத அமைச்சரான செந்தில் பாலாஜி நேற்று தனது அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார். தனது ராஜினாமா கடிதத்தை அவர் புழல் சிறையில் இருந்தபடி கடிதம் மூலம் அனுப்பியிருப்பதாக தெரிகிறது. இந்த ராஜினாமா முடிவு என்பது செந்தில் பாலாஜியின் சொந்த விருப்பம் என திமுக வழக்கறிஞர் சரவணன் தனியார் தொலைக்காட்சிக்கு தனது செல்போன் உரையாடல் மூலம் தெரிவித்திருக்கிறார். இந்த ராஜினாமா முடிவு எந்த மாதிரியான அரசியல் நிகழ்வுகளை ஏற்படுத்தும் என்பது வருங்காலங்களில் தெரியவரும். செந்தில் பாலாஜி ராஜினாமா மூலம் திமுகவிற்கு தனது எதிர்ப்பை தெரிவிக்கிறாரா? இது ஸ்டாலின் அரசுக்கு நெருக்கடியை ஏற்படுத்துமா? அல்லது சிறையில் இருப்பவர் அமைச்சராக தொடர்வது குறித்து சர்ச்சைகளுக்கு ஸ்டாலின் வைக்கும் முற்றுப்புள்ளியா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். தொடர்ந்து வரும் தமிழ்நாடு அரசுக்கும் ஆளுநருக்குமான மோதல் போக்கின் மத்தியில் நேற்று தமிழ்நாடு அரசின் பட்ஜெட் கூட்டத்தொடர் சட்டப்பேரவையில் தொடங்கியது. நடப்பாண்டின் முதல் கூட்டத்தொடர் என்பதால் ஆளுநர் ஆர் என் ரவி உரையாற்ற சபாநாயகர் அப்பாவு அழைப்பு விடுத்திருந்தார். அதை ஏற்று தலைமைச் செயலகத்துக்கு வந்த ஆளுநர் ஆர் என் ரவிக்கு சிவப்பு கம்பளம் விரித்து வரவேற்பு அளிக்கப்பட்டது. அணிவகுப்பு மரியாதையும் தரப்பட்டது. காலை 10 மணிக்கு அவை தொடங்கிய நிலையில் தமிழில் வணக்கம் என்று சொல்லி ஆளுநர் ரவி உரையை தொடங்கினார். சட்டப்பேரவையில் ஆளுநர் ஆற்றும் உரை என்பது அந்த மாநில அரசு தயாரித்து தரும் அறிக்கையை ஆளுநர்கள் படிப்பதே வழக்கம். ஆனால் தமிழ்நாடு அரசு சார்பில் கொடுக்கப்பட்ட உரையை ஆளுநர் ஆர் என் ரவி படிக்க மறுத்துவிட்டார். அதற்கு பதிலாக தமிழ்நாடு அரசின் மீது அடுக்கடுக்காய் பல்வேறு புகார்களை ஆளுநர் பேசினார். சட்டப்பேரவையின் தொடக்கத்திலும் இறுதியிலும் தேசிய கீதம் பாட வேண்டும் என்ற கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதாகவும் அவர் குற்றஞ்சாட்டினார். வாழ்க தமிழ்நாடு, வாழ்க பாரதம், ஜெய் பாரத் என கூறி 2 நிமிடங்களில் தனது உரையை முடித்துக் கொண்டார். ஆளுநர் படிக்காத உரையின் தமிழாக்கத்தை சபாநாயகர் அப்பாவு வாசித்தார். உரையை படிக்காத போதும் சட்டப்பேரவையில் ரவி தொடர்ந்து அமர்ந்திருந்தார். அரசின் உரையை படிக்காமல் ஆளுநர் புறக்கணித்திருப்பது தமிழ்நாட்டின் வரலாற்றில் இதுவே முதல் முறை. அரசு தயாரித்த உரை மட்டுமே அவை குறிப்பில் இடம்பெறும் என்ற தீர்மானத்தை அவை முன்னவர் துரைமுருகன் படித்துக் கொண்டிருக்கும் போதே அவையில் இருந்து ஆளுநர் ரவி வெளிநடப்பு செய்தார். அதன் பின்னர் அந்த தீர்மானம் சட்டப்பேரவையில் கொண்டு வரப்பட்டு ஒரு மனதாக நிறைவேற்றப்பட்டது.